என் ப்ராடக்ட்டை வாங்கு வாங்குன்னு கெஞ்சி கெஞ்சி விற்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரிங்குது புரியாத மாதிரிங்குது சார். வா சொல்றேன், இந்த இடத்த நல்லா பாரு, உனக்கு என்ன தெரியுது? இது தெரியாதா சார்? நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல விக்கிற சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். லெட் மீ டெல் யூ சம்திங், எப்பவுமே எந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்சாலும் நம்ம பார்வை ரைட் கார்னருக்கு தான் போகும். சோ ஆன் தி ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கோம். பார்வைக்கு அப்புறம் நம்மள அட்ராக்ட் பண்றது ஸ்மெல். சோ லெஃப்ட் சைட் பாரு, அங்க வாசனை வர்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்ல வாசனை கஸ்டமருக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறதுக்காக. உள்ள வந்த உடனே கையில கூட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தெரியும் சார், பொருள்லாம் வச்சு எட்டுன்னு போறதுக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட கூட கொடுத்தா உடனே கில்ட்டா ஃபீல் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்கன்னு தான். அதே மாதிரி இந்த தேர்ட் ரோல பிஸ்கெட் சாக்லேட் குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அத்தியாவசியமா தேவைப்படுற அரிசி பால் பருப்பு இது எல்லாத்தையும் கடைசியில தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் தாண்டி தான் அங்க வரணும்ல. சோனி கேஷுவலா அங்க இங்க எல்லாம் பார்த்து உனக்கு தேவைன்னு நினைச்சு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ல விண்டோ பாத்திருக்கியா? இல்ல சார். லாக்கும் இருக்காது. ஏன், உள்ள வர கஸ்டமருக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உள்ள வரத்துக்கு ஒரு வழி, வெளியே போறதுக்கு வேற வழி. கஸ்டமர்ஸ் வாங்க வந்தது மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேல பில் கவுண்டருக்கு பக்கத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைன்ல நிற்கும் போது கூட வாங்க வைக்கணும்னு தான். தோ டிவியில ஓடுது நம்ம காம்படிட்டர் நியூ ஃபெடோரா கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் என்னன்னு சொல்லாமலேயே விளம்பரம் பண்றாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கியூரியோசிட்டி கிரியேட் பண்றாங்க. நம்ம கம்பெனியில கூட இது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டையா பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்ல இவ்வளவுதா சார்? நான் சொன்னது வெறும் 10%. மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். பிறந்த குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுல இருந்து செத்தப்புறம் 1 ரூபாய் வச்சு என் பணத்தை ஒழுங்கா புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்றது ஒரு வித மார்க்கெட்டிங் தான். சோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மார்க்கெட்டிங். இனி எதை பார்த்தாலும்